அகம் புறம்னு சொல்லி இப்போ நம்முடைய கான்செப்டில் இப்படி ரெண்டாக பிரிச்சுக்கிட்டோம். இது நம்ம ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறதுக்காக இப்படி நம்மளாக பிரிச்சுக்கிட்டோம். உண்மையிலே அகம் புறம்னு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இருந்தாலும் நம்ம விளங்கிக்கிற வகைக்காக ரெண்டாக பிரிச்சுக்கிட்டோம்னு சொன்னால் கொஞ்சம் சுலபமாக இருக்குங்கிறக்க நம்ம பிரிச்சுக்கிட்டோம். இப்படி எல்லாருமே அப்படி பிரிச்சுக்கிறது இல்லை, எல்லாத்தையுமே ஒன்றா சொல்கிறதுனால எதை எடுத்துக்கிடுறது எதை விடுறதுன்னு சொல்லி குழப்பமாயிடும். இந்த திருவள்ளுவருடைய திருக்குறளை கேட்டுக்கிட்டீங்கன்னு சொன்னால், யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளம் நீட்டு சொல்லி ஒரு குறள். நம்ம எத்தனையோ பொருள் வச்சுருக்குறோம், எத்தனையோ உறவுகள் வச்சுருக்குறோம், இதெல்லாம் நம்முடையதுன்னுட்டு நம்ம ஒரு பிடிச்சு வச்சுக்கிட்டே இருந்தோம்னு சொல்லி சொன்னால் அதனால நமக்கு துன்பம் தான் வரும். நீ எதெல்லாம் உன்னுடையதுன்னு சொல்லி வச்சுருக்க அதெல்லாம் உன்னுடையது இல்லைன்னு விட்டுட்டான்னு சொல்லி சொன்னால் அதிலிருந்து வரக்கூடிய துன்பம்லாம் உன்னை விட்டு போயிடும். இப்போ இதெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னால், அப்போ நம்மக்கிட்ட இப்போ ஒரு பொருளுமே இருக்கக்கூடாதா? இப்போ பொருள் வச்சுருந்தா என்னுடைய பொருளையும் வச்சுருந்தான்னு சொன்னால் துன்பம், என்னுடைய பொருள் இல்லைன்னு சொல்லி விட்டுட்டோன்னு சொன்னால் துன்பம் இல்லைங்கிறன்னு சொன்னால் நம்மகிட்ட எந்த பொருளுமே இல்லாமல் இருந்தான்னா துன்பம் இல்லாமல் இருக்கலாம்ங்கிற அர்த்தம் வர்ற மாதிரி ஆயிடும். இதே மாதிரி நம்ம சும்மா இருந்துட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. சும்மா இருங்கிற கான்செப்டை வந்து நாம் எல்லாருமே சும்மா இருங்கிற கான்செப்டை வந்து நம்ம செயலுக்கும் சும்மா இருந்துட்டு சொல்லி சொன்னால் என்ன வேலை நடக்கும்? ஒரு வேலையும் நடக்காது. நம்ம ஒரு அலுவலகத்தில் நம்ம தொழிலில் இருக்கிறோம், நம்முடைய மேலதிகாரி வந்து ஒரு வேலையை கொடுத்துருக்கிறாரு, மறுநாள் நாம் போய் அவர் வேலையை செஞ்சு முடிச்சிட்டிங்களான்னு கேட்குறாரு. நான் ஞானியினுடைய வார்த்தையை பின்பற்றி சும்மா இருந்துட்டேன். நீங்கள் பெருசா, ஞானியினுடைய வார்த்தை பெருசா? உங்களுடைய வார்த்தை எப்படி பின்பற்றாருந்தானே நான் அந்த வேலையை செய்யணும், ஞானியுடைய வார்த்தை பின்பற்றாருந்தா சும்மா இருக்கணும். அதனால் நான் சும்மா இருந்துட்டேன். ஞானி தான், உங்களோட ஞானி எவ்வளோ பெரியவர், அதனால் நான் உயர்ந்த வார்த்தையை பின்பற்றி நான் சும்மா இருந்துட்டேன்னு சொன்னால், இப்போ இது என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம செயலில் சும்மா இருக்கிறத பற்றி சொல்கிறாங்களா? நம்ம வாழ்க்கையில் சும்மா இருக்கணும், வாழ்க்கையில் எந்த எனக்கு எந்த பொருளுமே இருக்கக்கூடாது, எதையுமே செய்யக்கூடாது என்கிறக்காக சொல்கிறாங்களா? நீ பார்த்தான்னு சொல்லி எல்லாமே என்னன்னு சொன்னால் அகம் சார்ந்த விஷயத்தமாக சொல்கிறாங்க. நம்முடைய மனசளவில் நாம் என்ன பண்ணணுங்கிறது தான் ஆன்மீகத்தை பொறுத்தளவில் முழுக்க மனசை சார்ந்தது. மனசை பொறுத்தளவில் எனக்கு இது நீட்டு சொல்லி ஏதோ ஒரு அம்சத்தை எடுத்துட்டோம்னு சொன்னால் தப்பாயிடும், இது எனக்கு வேணும்னு சொன்னால் தப்பாயிடும். எல்லாமே மனம் சார்ந்த விஷயம், அகம் சார்ந்த விஷயம்னு சொல்லி சொன்னால் அது ஞானிகளுடைய வார்த்தையில் ஏதோ எந்த கான்செப்ட் எடுத்தாலும் சரி அது அகத்தோடு இணைச்சி பார்த்தானா கரெக்டாகும். இப்போ இந்த ஞானியுடைய லட்சணத்தை பற்றி சொல்லும் பொழுது, இவர் நம்ம அஷ்டவக்கர கீதையில் வந்து ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பான், நான் ஞானியுடைய லட்சணம் என்னன்னு சொல்லி. இப்படி அதாவது ஒரு நாள் வந்து சூரியன் சந்திரனாக மாறி குளிர்ந்தாலும், அதே மாதிரி திடீர்னு சந்திரனாக இருக்கிறது வந்து சூரியனாக மாறி சுட்டு எரித்தாலும் ஞானி ஆச்சரியப்பட மாட்டான். சரி, நேற்று சந்திரனாக இருந்து இன்றைக்கி சூரியனாக மாறிட்டு ரைட்டு, இன்றைக்கி சூரியனாக இருந்து நாளைக்கு சந்திரனாக மாறிட்டு ஓகேன்ட்டு போயிடுவான் சொன்னால், இப்போ இதெல்லாம் நம்ம புறத்தில் நடக்கக்கூடிய விஷயம் மாதிரி தோணும். இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு பொருள் வச்சுருக்குறோம், யாரோ ஒருத்தர் வந்து பொருளை தூக்கிட்டு போயிட்டாருன்னு சொன்னால், சரி ஒருத்தன் வந்தான்னு எடுத்துகிட்டு போனான், இன்னொருத்தன் வந்து ஒரு பொருளை கொண்டு வச்சுட்டு போனான், ஒருத்தன் வைத்துட்டு போனான் இன்னொருத்தன் எடுத்துகிட்டு போனான் நிட்டு சொல்லி இது ஈஸியாக எடுத்துக்கிட்டான்னு சொல்லி சொன்னால், இப்போ இதெல்லாம் வந்து புறத்துக்கு சரியாக வராது, இதெல்லாம் அகத்துக்கு எடுத்துட்டானா கரெக்டாகும். அகத்தில் வந்து எல்லாமே ஒன்று தான், இதில் உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு ஒன்றுமே கிடையாது, எல்லாத்தையுமே ஒன்றா எடுத்துட்டால் தான் நம்ம அகத்தை பொறுத்தளவில் கரெக்டாக வர முடியும். அகத்தில் வந்து உயர்வு தாழ்வுன்னு சொல்லி நம்ம பிரிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் அகத்தில் நம்ம வந்து போராட வேண்டியது வந்துடும். ஏன்னா அகத்தில் வந்து உயர்ந்ததுன்னு ஒன்று இருந்தால் அதை சார்ந்தால் அதை அடைகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிடுவோம், அகத்தில் வந்து தாழ்ந்ததுன்னு ஒன்று இருந்ததுன்னா அதை அப்புறப்படுத்துறதுக்கு போராடி. இப்போ நமக்கு வந்து அகத்தில் எத்தனை விதமான உணர்ச்சிகள் வருது, நல்ல உணர்ச்சி வந்தால் அதை நம்ம பிடிச்சி வச்சுக்கிடணும்னு நினைக்கிறோம், ஒரு மோசமான உணர்ச்சி வந்தான்னு சொன்னால் இதை அப்புறப்படுத்தணும்னு நினைக்கிறோம்,
இப்போ இது என்னன்னு சொல்லி சொன்னால், அகத்தை பொறுத்தளவில் நமக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருக்கோம். நம்ம இப்படி என்னென்ன உணர்வுகள்லாம் வரணும், என்னென்ன உணர்வுகள்லாம் வரக்கூடாது. இப்போ இதெல்லாம் என்னென்னா, இந்த ஞானிகள் சொல்கிறது வந்து அகத்தோட சேர்ந்தோன்னா கரெக்ட். சந்திரன் சூரியனாக மாறினாலும் சரி தான், சூரியன் சந்திரனாக மாறினாலும் சரி தான்ங்கிற கான்செப்டெல்லாம் இந்த இதுக்கு தான் கரெக்ட். எது எப்படி இருந்தாலும் ஓகே. இன்னும் சொல்ல முடியும்னா, நம்ம அகத்தை வந்து டோட்டலாக நம்ம ரிஜெக்ட் பண்ண வேண்டிய ஒன்று, அதை நம்ம எடுத்து அதை இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. புறத்தில் தான் வந்து என்ன சொன்னால், எதை செய்யணும் அதை செய்யணும். அதுக்கு தேவை இருந்தனா நம்ம அகத்தை கூட பயன்படுத்திக்கணும். ஒரு பைத்தியக்காரன் வந்து வீட்டுக்குள் நுழைஞ்சிட்டான், கோபம் வந்தால் கோபத்தை பயன்படுத்தி வழி அனுப்பணும், இல்லை பயம் வருது பயத்தை பயன்படுத்தி நம்ம அவனை டீல் பண்ணணும். அதை டீல் பண்ணுறதுக்கு அகத்தை பயன்படுத்திக்கலாம் ஒழிய, நம்ம அகத்தை சரி பண்ணுறதுக்கு எனக்கு வந்து டென்ஷன் ஆகிட்டு நான் டென்ஷன் இல்லாமல் இருக்கணும், மகிழ்ச்சி இருக்குது, இந்த மகிழ்ச்சியை விட்டு போகக்கூடாது, எப்போவும் மகிழ்ச்சியாகவே இருக்கணும்னு சொல்லி சொன்னால், நம்ம அகத்தில் வந்து ஒரு ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்படி இருந்தால் கரெக்டு, இப்படி இருந்தால் தப்பு. இதை வந்து ஒரு கோயம்புத்தூரில் ஒரு அம்மா இருக்கிறாங்க, அவங்கள பற்றி என்னன்னு சொல்லி சொன்னால், அவங்க முற்பிறவியில் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய டைரக்ட் டிசைப்பிளாக இருந்ததாக அவங்கள பற்றி சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு சில வினோதமான அனுபவங்கள் ஏற்படும், திடீர்னு சமாதி நிலைக்கு போயிடுவாங்க, எல்லாமே எதுவுமே தெரியாது, அவங்க பாட்டு அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் அப்படியே உட்காந்துருவாங்க, ஒரு வேலையுமே செய்ய முடியாது. இப்போ அவங்களுக்குன்னு சில டிவோட்டீஸ்லாம் கூட இருக்கிறாங்க, அவங்க அவங்களுக்கு வேண்டிய உதவிகள் எல்லாம் கூட பண்ணுவாங்க, அவங்களுக்கு சில அற்புதமான அனுபவங்கள் இதெல்லாம் ஏற்படும். ஆனால் அவங்க தவமோ தியானமோ எதுவுமே பண்ணுறதில்ல, எதுவுமே பண்ணாமலே அவங்களுக்கு சில அனுபவங்கள் சமாதி நிலை இதெல்லாம் தானாகவே வரும். அப்போ ஒரு நாள் அவங்க என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க, இப்படி எனக்கு ஒரு விசேஷமான ஒரு அனுபவம் வருதுயா, ஒரு இது இந்த மாதிரி அனுபவம் ஏற்பட்டதே இல்லை, ஒரு நல்ல அனுபவமாக இருக்குது. இந்த அனுபவம் எனக்கு ஏற்படும் பொழுது நானே கடவுளாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, இதை பற்றி நீங்கள் என்னையா நினைக்கிறீங்கன்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. அப்போ இது வந்து ஒரு சாதாரண அனுபவம் இல்லாமா, இது உங்களுக்கு உங்களுடைய பிறவிலே உங்களுக்கு ஒரு கிஃப்டடாக இருக்கிறதுனால ஏதோ ஒரு வகையில் உங்களுக்குடைய குவாலிட்டிஸ் அப்படி அமைஞ்சிருக்கு. அதனால் இப்போ ஒரு சராசரி மனிதன் வந்து இதே மாதிரி அனுபவத்தை அடையணும்னு சொன்னால் எத்தனையோ சாதனைகள் பண்ணணும், தியானம் பண்ணணும், தவம் பண்ணணும், என்னெல்லாமோ ஆத்மா சாதனைகள் பண்ணி தான் அந்த அனுபவத்தை அடைய முடியும். ஆனால் நீங்கள் எதையுமே பண்ணாமல் நேச்சுரலாக அந்த அனுபவம் உங்களுக்கு வருதுன்னு சொல்லி சொன்னால், உண்மையிலே ஏதோ ஒரு வகையில் நீங்கள் பிறவிலே ஒரு கிஃப்டடாக இருந்ததுனால தான் உங்களுக்கு அந்த அனுபவம் சாத்தியமாயிருக்கு. ஆனால் அதே நேரத்தில் இந்த அனுபவம் வர்றதுக்கு பதிலாக உங்களுக்கு யார் மேலேயாவது வெறுப்போ கோபமோ பொறாமையோ ஆசையோ அல்லது ஏதாவது அருவறுப்பான உணர்வோ இது வந்ததுன்னு வச்சுக்கிடுங்க, அந்த உணர்வுக்கும் இந்த அனுபவத்துக்கும் எந்த வித்தியாசமே கிடையாது. உங்களுக்கு ஒரு தெய்வீகமான அனுபவம் வந்தாலும் சரி, ஒரு கீழான உணர்வு வந்தாலும் சரி, அதுக்கு இதுக்கு எந்த வித்தியாசமே கிடையாது. அது எந்த உணர்வாக இருந்தாலும் அது வரணும் போகணும். அது ஏதாவது ஒன்று இருந்து இதை நான் பிடிச்சி வச்சுக்கணும்னு சொன்னால் அது உங்களுக்குள்ளே நீங்கள் போராட்டத்துக்கு இறங்கிடுறீங்க. இப்போ அந்த அகத்தை பொறுத்தளவில் என்னன்னு சொல்லி சொன்னால், அது வந்து ஒரு ஆறு மாதிரி ஓடிட்டு இருக்கணும், அங்கே எது வேணாலும் வரலாம், எது வேணாலும் போகலாம். அதுதான் உண்மையிலே ஒரு ஆரோக்கியமான நல்ல. இப்போ இது என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம வந்து எதையோ ஒரு கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி சில அனுபவத்தை கொண்டுறேங்கிறதெல்லாம் வந்து ஒரு தற்காலிகமான ஒரு அம்சம். இப்போ அந்த நம்ம அகத்தை பொறுத்தளவில் எந்த அனுபவமே உயர்ந்ததில்லை, எந்த அனுபவமே தாழ்ந்தது கிடையாது, அது அதுபோக்கில் வருது. இப்போ நம்ம வந்து நடந்து போயிட்டுருக்குறோம், கீழே நம்ம நிழல் உழுது, இந்த நிழலில் வந்து சில நேரங்கள் அது வந்து சாக்கடையில் விழலாம், சில நேரங்கள் நல்லா புல்லாந்தரிசில் விழலாம். இதில் எந்த நிழல் உயர்ந்த நிழல், சாக்கடையில் விழுற நிழல் உயர்ந்த நிழலா, புல்லாந்தரிசில் விழுற நிழல் உயர்ந்த நிழலா, அது எதுன்னு எல்லாமே ஒன்று தான். அது எங்கே விழுந்தாலும் ஓகே தான், அது எங்கே வேணாலும் விழுந்துட்டு அதுவும் மேட்ரே கிடையாது. ஆனால் அந்த அகத்தை பொறுத்தளவில் என்னன்னு சொன்னால், எத்தனை விதமான உணர்ச்சிகள் வரலாம், அந்த உணர்ச்சிகளை பொறுத்தளவில் அதுக்கு உயர்வு தாழ்வுங்கிற ஒரு இதை நம்ம கற்பிச்சிட்டோன்னு சொல்லி சொன்னாலே நம்ம அகத்துக்குள்ள உள்ள பிரச்சனைகளை மாட்டிக்கிடும். அப்போ அந்த அகங்கிறது என்னன்னு சொல்லி சொன்ன, இப்போ நமக்கு வந்து புறங்கிறது நம்முடைய செயல்களோட சார்ந்தது, செயல்களுக்கு நம்ம வந்து அறிவை பயன்படுத்தணும். நம்ம அறிவை வந்து அகத்தில் பயன்படுத்திட்டோன்னு வச்சுக்கிடுங்க, அறிவை நம்ம அகத்துக்கு பயன்படுத்தணும்னா அறிவு என்ன சொல்லும், இது உயர்ந்த உணர்வு,
இது தாழ்ந்த உணர்வு, இந்த உணர்வு வரலாம், இந்த உணர்வு வரக்கூடாது சொல்லி அறிவு வந்து இங்கே பயன்படுத்திடலாம். அப்போ அறிவு வந்து இங்கே நமக்கு வந்ததுன்னு சொன்னால் பிரச்சனையை தான் கொண்டு வரும். அப்போ அறிவு நம்ம எங்கே பயன்படுத்தணும்னு சொன்னால், செய்ய வேண்டிய செயல்களுக்கெல்லாம் அறிவினுடைய உதவி இல்லாமல் எந்த காரியமும் பண்ண முடியாது. நாம் நிறைய ஒரு மாணவனை எடுத்துக்கிடுறோம், நிறைய பாடங்கள்லாம் படிக்கிறோம், படிச்சுட்டு அவ்வளோத்தையும் மறந்துட்டான்னு வச்சுக்கிடுங்க, பரீட்சையில் பாஸ் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அதே மாதிரி நம்ம நிறைய செய்திகளை தெரிஞ்சு வச்சுருக்கிறோம், எல்லாத்தையும் மறந்துட்டோம்னு சொன்னால் நம்ம ஒரு வேலையும் செய்ய முடியாது. ஆனால் என்ன சொன்னால், அகத்தை பொறுத்த அளவில் நமக்கு அந்த அறிவு தேவையே கிடையாது. எதை தெரிஞ்சு எது எப்படி இருந்தாலும் ரைட்டு, அங்கே வந்து நம்ம அறிவை பயன்படுத்தி சாதிக்கிறதுக்கு அங்கே எதுவுமே கிடையாது. இப்போ என்னன்னு சொன்னால், இப்போ அகத்தை பொறுத்தல நம்ம தெரிஞ்சுக்கிடணும்னு சொல்லி சொன்னால், அங்கே நமக்கு வேலையே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டா போகும். வேலையே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால நம்ம அறிவை நம்ம அங்கே பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம அந்த சாஸ்திரங்கள் எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால், மனம் புத்தின்னு சொல்லி ரெண்டாக பிரிப்பாங்க. இப்போ நம்ம வந்து உணர்வு அறிவுன்னு சொல்லி நம்ம பிரிச்சுக்கிட்டோம். இதே இதை வந்து நம்ம சாஸ்திரங்களுடைய லாங்குவேஜில் மனம் புத்தின்னு சொல்லி ரெண்டாக பிரிப்பாங்க. மனசுங்கிறதோட எதை சேர்க்குறாங்கன்னு சொல்லி சொன்னால், நம்மளை அறியாமல் வரக்கூடிய தாட், நம்மளை அறியாமல் வரக்கூடிய சிந்தனைகள், நினைவுகள், இதெல்லாம் மனம். அதே மாதிரி நம்ம மனசில் ஏற்படக்கூடிய உணர்ச்சிகள், மகிழ்ச்சி, துக்கம், பயம், வெறுப்பு, ஆசை, இப்படி எத்தனையோ விதமான உணர்ச்சிகள் வருது, இது எல்லாமே மனசுன்னு சொல்லி சொல்லிடுவாங்க. புத்தின்னு சொல்லி சொன்னால், நம்ம தீர்மானம் பண்ணுறது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது. இப்போ மனசு என்ன சொன்னால், நிறைய ஆப்ஷனை காட்டும். இப்போ நாம் ஒரு ஊருக்கு போகிறோம்னு சொல்லி சொன்னால், லீவ் விட்டுறாங்க, சம்மர் ஆயிடுது, நம்ம ஒரு விடுமுறைக்கு போகணும்னு சொல்லி சொன்னால், நம்ம அந்த ஊருக்கு போகிறதா அந்த ஊருக்கு போகிறதா அல்லது ஏதாவது நம்ம வேலைகளில் பெண்டிங்கில் இருக்க வேலையை பார்க்குறதான்னு சொல்லி நம்முடைய மனசு வந்து நிறைய ஆப்ஷனை காட்டும். அதில் நம்ம எதையாவது ஒன்று தேர்ந்தெடுத்து செய்யணும், அந்த தேர்ந்தெடுக்கிற பகுதியை வந்து புத்தின்னு சொல்கிறோம். பல விதமான ஆப்ஷனை காட்டுறது, பல விதமான உணர்ச்சிகளை காட்டுறது, பல விதமான அனுபவங்களை காட்டுறது எல்லாம் வந்து மனசு. இப்போ இது வந்து சாஸ்திர ரீதியான கிளாசிஃபிகேஷன், சாஸ்திர ரீதியான பிரிப்பு. இப்போ இதில் வந்து நம்முடைய புத்தியை வச்சு, புத்திங்கிறத நம்முடைய இன்டலெக்ட், அறிவுங்கிறதெல்லாம் புத்தி. புத்தியை பயன்படுத்தி நம்ம எல்லா காரியங்களையும் நம்ம பண்ணுறோம். நம்ம மனசை பயன்படுத்தி நம்ம காரியங்கள் பண்ணோம்னு சொன்னால், நம்ம கொஞ்சம் நல்ல பார்த்தோம், உதாரணத்தில் பார்த்தோம். நமக்கு மனசு வந்து என்னென்னு சொன்னால், அது அங்கேயும் அலைபாயிற தன்மை தான், அது அதுக்குண்ட இயல்பே அதுதான். ஒரு நேரத்தோடு நிற்காது. ஒரு நேரத்தில் இந்த வேலையில் சேரணும்னு நினைக்கும், இன்ஜினியர் ஆகணும்னு நினைப்போம், டாக்டர் ஆகணும்னு நினைப்போம். நம்ம அதுக்காக உழைச்சி அதை படித்து அங்கே வந்துட்டோம்னு சொல்லி சொன்னால், இவன் நம்ம டாக்டராக தான் வரேன்னு வச்சுக்கணுங்க. நம்ம கனவு கண்டிருப்போம், டாக்டரான உடனே நம்ம நிறைய சர்வீஸ் பண்ண போகிறோம், நோயாளிகளெல்லாம் பார்த்தான்னு சொல்லி சொன்னால், அவங்களுக்கு என்னென்ன உதவியெல்லாம் பண்ண முடியும், அத்தனை உதவியும் பண்ணுவோம், டாக்டராக தான் நம்முடைய வாழ்க்கையுடைய லட்சியமேங்கிற மாதிரிலாம் நினச்சி வச்சுருப்போம். அதே மாதிரி நம்ம டாக்டர் ஆகிறோம், ஒரு நிறைய பேஷண்ட்ஸ்லாம் பார்க்குறோம். பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தாச்சுன்னா கொஞ்சம் ஒரு ஆர்வம், ஒரு இன்ட்ரெஸ்ட், மகிழ்ச்சியெல்லாம் வரத்தான் செய்யும். ஆனால் எவ்வளோ நாள் வரும்னா, கொஞ்சம் நாள் வரும். பிறகு என்னன்னு சொன்னால், இந்த பேஷண்ட்டு எப்போ நம்மளோட வராமல் இருப்பாங்கன்னு சொல்லி பார்ப்போம். பேஷண்ட்டு இருந்தால் கொஞ்சம், பேஷண்ட்டு இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாமேனு பார்ப்போம். எப்போ பார்த்தாலும் பேஷண்ட் நம்மளை தொடாமல் தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்காங்களோ, பேஷண்ட்டே இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் நேரம் பரவாயில்லாமல் இருக்குமேங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படும். இப்போ இதெல்லாம் என்ன சொன்னால், இந்த மனசு வந்து எப்போவுமே ஜம்ப் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும், ஒரு இடத்துல நிற்காது. அதனுடைய இயற்கை அதுதான், அதனுடைய சுபாவமே அதுதான், அது அப்படி அப்படியே தான் மூவ் ஆகிட்டு தான் இருக்கும். இப்போ இந்த புத்திங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால், தேர்ந்தெடுத்து செயல்படணும், என்ன செய்யணும் எதை செய்யக்கூடாது. இப்போ நம்ம புத்திகள் வந்து நம்ம செய்ய வேண்டிய பணிகளுக்கு நம்ம புத்தியை பயன்படுது. நம்ம அறிவு புத்தினா ஒன்று, ரெண்டு ஒன்று தான். நம்ம என்ன செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறதெல்லாம் நம்ம ஒரு 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 தொழிலை எடுக்கணும்னு சொன்னால், அந்த தொழிலை எடுத்து நம்ம செயல்படுறோம். இந்த தொழிலை எப்படி செயல்படுத்துறது, என்ன மாதிரி பண்ணுறதுங்கிறத அறிவுபூர்வமாக ஆராய்ச்சி பண்ணுறோம். அறிவுபூர்வமாக ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவு பண்ணி அதை நம்ம சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ இதுக்கெல்லாம் நம்ம புத்தி அறிவு எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்திக்கிடலாம்.
இப்போ அந்த அறிவே அந்த புத்தியே வந்து இந்த மனசு சரி பண்ணுற வேலையில் இறங்கிட்டுன்னு வச்சுக்கங்க. இந்த மனசை நான் சரி பண்ணுவேன், மனசை வந்து நல்ல உணர்வோடு வச்சுக்கிட்டு இருப்பேன், இந்த அனுபவம் தான் எனக்கு ஏற்படணும், ஒரு நல்ல நினைவுகள் தான் வரணும், மோசமான நினைவுகளே வரக்கூடாது, நான் எப்பவும் நல்லதையே சிந்திச்சுக்கிட்டே இருப்பேன் சொல்லி நம்மளுடைய புத்தியை வந்து மனசு பக்கத்தில் திருப்பிடுறோன்னு சொல்லுங்க. அங்கே என்ன ஆகும் உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்மளோட மனசு வந்து நான் யார் சொல்கிறதையும் கேட்காது, நம்ம புத்தி சொல்கிறதெல்லாம் அது கேட்கவே கேட்காது, அது அதுபோக்கில் தான் வரும். நாம் வந்து வருத்தமே படக்கூடாதுன்னு நினைப்போம், ஆனால் வருத்தம் வந்துடும். பயப்படவே கூடாதுன்னு நினைப்போம், பயம் வந்துடும். இது எல்லாமே அது அதுபோக்கில் வரும். இப்போ இந்த வந்து இந்த புத்தியும் வந்து என்ன சொன்னால் அதை கொஞ்சம் கண்ட்ரோலில் எடுத்து சரி பண்ணிட்டா பரவாயில்ல, ஏன்னா எல்லா பிரச்சனைகளும் வந்து அங்கேருந்து ஆரம்பிக்குது. இப்போ ஒரு அன்பர் கூட கேட்டார், எனக்கு டென்ஷனாலாம் இருக்கிறதுனால ஒரு வேலைகள் சரியாக நடக்க முடியல. நம்ம நல்ல மகிழ்ச்சியோடு இருந்தோம்னு சொன்னால் வேலை நல்லா நடக்கலாம், மன அமைதியோடு இருந்தால் வேலை நல்லா நடக்கும்லாம்னு சொல்லி நம்ம புத்தி என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால், நம்ம அறிவு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நம்முடைய உணர்வுகள் நல்லா இருந்தால் பரவாயில்லையே, இப்படி இருந்த அந்த உணர்வு இருந்தால் அந்த வேலைகளுக்கு கூட உதவியாக இருக்குமே, அதுக்கு உதவியாக இருக்குமே, இதுக்கு உதவியாக இருக்குமே, இப்போ மனசை கொஞ்சம் நல்லா சரி பண்ணிட்டா பரவாயில்லையே சொல்லி நம்முடைய புத்தி நம்முடைய அறிவு வந்து இந்த மனசை சரி பண்ணுறதில் நம்முடைய உணர்வுகளை சரி பண்ணுறதில் அது இறங்கிது. இப்போ உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த மனசை டீல் பண்ணக்கூடிய ஒரு புத்தியை வந்து அது புத்தியாகவே எடுக்கக்கூடாது. எந்த புத்தி வந்து மனசை சரி பண்ணுற வேலையில் இறங்கிச்சதோ அந்த புத்தியையும் மனசோட தான் சேர்த்து விட்றோம். அங்கே வந்து மனசு புத்திங்கிற கிளாசிஃபிகேஷன் கிடையவே கிடையாது. அந்த புத்திங்கிறது வந்து நீங்கள் புறக்காரியங்களுக்கு டீல் பண்ணால் தான் அது புத்தி, புறக்காரியங்களை டீல் பண்ணால் தான் அது அறிவு. அந்த அறிவோ புத்தியோ வந்து அகத்தை டீல் பண்ணுறேன்னு சொல்லி டீல் பண்ணிச்சுன்னு சொல்லி சொன்னால் அதுவும் புத்தியே கிடையாது, அதுவும் மனசில் ஒரு பகுதி தான். அறிவுங்கிறது அது அறிவே கிடையாது, அதுவும் மனசில் ஒரு பகுதி தான். நமக்கு எத்தனை விதமான உணர்ச்சிகள் வர்ற மாதிரி இந்த அறிவையும் கூட ஒரு உணர்ச்சியில் ஒரு பகுதியாக தான் சேர்த்துறோம். அதுக்கு வந்து என்ன, நம்ம உணர்ச்சினையும் நம்ம சேர்த்துட்டோம்னு சொன்னாலே மனசினையும் ஒன்றை சேர்த்துட்டோம்னாலே அது எப்படி ஒன்றாலும் செஞ்சாலும் சரிதாங்கிற மாதிரி. ஏன்னா மனசு எதான வந்து அகம் புறம்னு சொல்லி பிரிக்கிற காரணமே என்னன்னு சொன்னால், அகம்னு சொல்லி நம்ம எதெல்லாம் அகங்கிறதோடு சேர்த்துட்டோமோ அகத்தில் நமக்கு வேலையே கிடையாது. அகத்தை நீங்கள் வந்து எப்படி வேணாலும் செயல்பட்டு போகலாம், அங்கே வந்து க்வெஸ்சனே கிடையாது. இப்போ வந்து ஒருத்தர் வந்து கீழே இருக்கிறாரு, அவர் நான் கொஞ்சம் மாடிக்கு போட்டுமாங்கிறாரு, சரி மாடிக்கு போங்கங்கிறோம். சரி கொஞ்சம் மொட்டை மாடி வரைக்கும் படிக்கிட்டு போகுது, நான் மொட்டை மாடிக்கு போட்டுமாங்கிறேன், சரி மொட்டை மாடிக்கு போங்கங்கிறோம். இதுக்கு மேலே கொஞ்சம் ஆகாயம் இருக்குது, அதுலேயும் நான் கொஞ்சம் ஏறட்டுமாங்கிறாரு, சரி ஏறிக்கிடுங்கிறோம். வேண்டான்னு சொல்லி சரி ஏறிட்டு போ, எங்கே ஏற முடியும், வேண்டாம் நம்ம வேண்டான்னு சொல்ல வேண்டாம், நீங்கள் ஏறிடுங்க, தாராளமாக ஏறிடுங்க. நீங்கள் எப்படி கீழே இருந்து மாடிக்கு வந்தீங்களோ அதுலேருந்து மொட்டை மாடிக்கு வந்தீங்களோ அதே மாதிரி நீங்கள் ஆகாயத்துலேயும் தாராளமாக ஏறலாம். ஏன்னா நாம் வந்து எதையுமே இங்கே மறக்க வேண்டியதில்லை, நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம்னு சொல்லி முழு சுதந்திரம் கொடுத்துடணும். அதனால் என்ன சொன்னால், நம்ம மனசு பொறுத்தளவில் நம்ம செய்கிறதுக்கு எதுவுமே வேண்டானே நம்ம சொல்லிடுறோம், நீ செய்யணாலும் செஞ்சுக்கன்னு விட்டுறோம். ஏன்னா அங்கே செஞ்சு எதுவுமே பண்ண போகிறதில்ல. இப்போ நமக்கு வந்து ஒரு கீழே ஒரு நிழல் விழுது, இந்த நிழலை நான் கொஞ்சம் சரி பண்ணிடுறேன்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறான்னு வச்சுக்கேன், சரி சரி பண்ணிடு, இதனால் யாருக்கு என்ன லாபம், யாருக்கு என்ன நஷ்டம், ஐயா அந்த நிழலை வேணால் நீங்கள் சரி பண்ணிவிடுங்க இன்னும் சொல்லி சொல்லிட்டான்னு சொன்னால் யாருக்கு எந்த நஷ்டமும் இல்லை லாபமும் இல்லை. இப்போ இதே மாதிரி என்ன சொல்லி சொன்னால், அகத்தை பொறுத்தளவில் உண்மையிலே நமக்கு வேலை இல்லை. ஏன்னா வேலை இருக்கிற மாதிரி நம்ம நினச்சி ஏதோ பண்ணணும்னு சொல்லி சொன்னால் பண்ணணும்னா பண்ணிக்கிடுங்க, அங்கே எந்த லாபமும் இல்லை, முடிஞ்சால் பண்ணிக்கிடுங்க. அதுக்கு நம்ம முழு சுதந்திரம் கொடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால் அதான் சொன்னால் அகம்னே நம்ம எதை பிரிச்சிட்டோம்னு சொன்னால் நம்ம அகங்கிறது மனசனுடைய அதனுடைய செயல்பாடு அதுதான். நீங்கள் அதை அதன் அளவுலேயே நீங்கள் வச்சு பார்த்துட்டு அதை அகம்னிட்டு எடுத்துட்டோம்னு சொன்னாலே நம்ம புறங்கிறது நம்முடைய செயல், செயல்களை பொறுத்த அளவில் நமக்கு எந்த இதுவுமே இருக்குது, எல்லாத்தையுமே பயன்படுத்திக்கிடலாம். புறத்தை பொறுத்த அளவில் நம்ம அகத்தில் ஏதாவது உணர்ச்சி வந்தால் உணர்ச்சியை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்போ உண்மையில் என்னென்னா புற உலகம் மட்டும்தான் இருக்குது, அக உலகங்கிறது ஒரு நிழல் தான். அந்த நிழலை பொறுத்த அளவில் நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. இப்போ நம்ம வந்து ஆனால் என்னென்னு சொல்லி சொன்னால் இதை நம்ம ஒரு சரி எங்கெங்கெல்லாமோ சுற்றி ரவுண்ட் அவுட் பண்ணி தான் அந்த இடத்துக்கு வர வேண்டியிருக்கு.
இப்போ ஆன்மீகங்கிறதே வந்து நம்முடைய அக உலகத்தை அங்கே ஒன்றுமே இல்லாத ஒரு நிழல்தான்னு சொல்லி அக உலகத்தையே கேன்சல் பண்ணுறக்காக தான் ஆன்மீகமே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ஆன்மீகங்கிற பாதையில் நம்முடைய அக உலகத்தை புரிஞ்சுக்கிட்டு அக உலகத்தில் நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அக உலகம் தானாகவே சரி பண்ணிக்கிடுது. அது வந்து உண்மையிலே அங்கே ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அது தன்னைத்தானே சரி பண்ணிக்கிடும். அங்கே நம்ம சரி பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒன்றுமே கிடையாது. அப்போ எதையாவது நம்ம பண்ணணும்னு சொல்லி சொன்னால் செயல்களை நம்ம பண்ணலாம், செயல்களை நமக்கு ஸ்கோப் இருக்குது. அப்போ உண்மையிலேயே நமக்கு இருக்கிறது என்னன்னு சொன்னால் யதார்த்தமான உலகம் மட்டும்தான் இருக்கும். அப்போ யதார்த்தமான உலகத்தில் நாம் எதார்த்தமான உலகத்தை நம்ம எப்படி எதிர்கொள்கிறது, இதில் தான் வந்து நம்முடைய சாஸ்திரங்களை வந்து ரெண்டாக பிரிக்குது. ஒன்று வந்து செயல் தர்மம், நம்ம தர்மப்படி செயல்படணும்னு சொல்லி தர்மத்தை டீல் பண்ணுறது தான் வந்து உலகத்தை சம்மந்தப்பட்டது. அக உலகத்தை டீல் பண்ணுறது தான் வந்து சித்தாந்தம்ங்கிற மாதிரி, வேதாந்தம் சித்தாந்தங்கிறதுல வந்து அதெல்லாம் இது நம்முடைய நான் யார், நம்முடைய நிஜஸ்வரூபம் என்னங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறது வந்து இந்த ஆன்மீகத்தினுடைய ரெண்டாவது பகுதி, அதான் ஞான காண்டம்ங்கிறது. கர்மகாண்டம் ஞானகாண்டம்னு சொல்லி நம்முடைய வேதங்கள் வந்து ரெண்டாக பிரிக்கப்படும். நம்ம செயல்படக்கூடியதெல்லாம் தர்மம் கர்மகாண்டத்தோடு சேர்த்துடுறோம். இப்போ இங்கே தான் தர்மம், நம்ம செயல்படுறதுக்கு எப்படி செயல்படணும், எப்படி வேணாலும் செயல்பட முடியாது. இப்போ நம்ம ரோட்டில் போகிறாங்கன்னு சொன்னால் நான் எப்படி வேணாலும் போவேன்னு சொல்லி சொன்னால் நம்ம ரோட்டில் போக முடியாது. இப்போ நம்ம திரும்பி அங்கே வர்றவங்கெல்லாம் யார் வேணாலும் எப்படியும் போகலான்னு விட்டாங்கன்னா டிராஃபிக்கே நம்ம இதாகிடும், நம்ம நாம போக முடியாது, நம்ம சேஃப்டியாகவும் இருக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால் அங்கே தான் வந்து ஆர்டர் எல்லாமே வருது. லா அண்ட் ஆர்டர் எல்லாமே வந்து தர்மத்தில் தான் செயல்பட வேண்டிய அம்சத்தில் தான் தர்மங்கள் ஆர்டர் ஒழுங்குமுறையெல்லாம் அங்கே வருது. ஆனால் அகத்தை பொறுத்தளவில் அங்கே எதுவுமே கிடையாது. அகத்தை பொறுத்தவரை நம்ம எடுத்த எடுப்பில் நம்ம வந்து அகத்தை புறக்கணிக்க தெரியாது. அப்போ நம்ம உண்மையில் அகத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிடும், அதிலிருந்து அதிலேருந்து விடுபட்டுறோம். அப்போ நம்ம வந்து புறத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தர்மத்தை பின்பற்றுறது மூலமாக புறத்தை நம்ம எதிர்கொள்கிறோம். அகத்தில் வந்து அகத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அகத்தை நம்ம நெகேட் பண்ணிடுறோம். அங்கே அகத்தில் ஒன்றுமே இல்லை, எது வந்தாலும் அதுக்கு முக்கியத்துவம் எல்லாமே நிழல் தான். அந்த நிழலை பயன்படுத்தி ஒன்றா என்ன பண்ணிடலாம்னா நம்ம நடந்து போகிறோம், நம்ம நிழல் கீழே விழுது. அப்போ நமக்கு வந்து இந்த சைடில் கிழக்கு விழுதுன்னு சொன்னால் அப்போ சூரியன் இந்த பக்கம் இருக்குது, சரி அப்போ இந்த திசையை போகலாம், இது கிழக்கு போகலன்னு நினச்சிட்டு அப்படி போயிட்டுருக்கலாம். அதுக்கு ஏதோ ஒரு வகையில் பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு கண்ணாடியை பார்க்குறோம், கண்ணாடியில் நம்ம முகம் தருது, நம்ம அதை பார்த்தேன்னு சொல்லி சொன்னால் நம்ம தலைவாரியெல்லாம் ஷேவ் பண்ணிக்கிடலாம், அதுக்கு தான் பயன்படலாம். அதுக்காக வந்து நம்ம அங்கே கண்ணாடியில் ஷேவ் பண்ணுறேன்னு நினச்சி கண்ணாடியில் தெரியக்கூடாது ஷேவ் முதகத்துக்கு போய் ஷேவ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும் அது. இப்போ நாம் என்ன பண்ணுறோம்னு சொன்னால் நம்மளை அகத்தை சரி பண்ணுறதுங்கிறது எல்லாமே வந்து கண்ணாடியில் தெரிகிற முகத்துக்கு தலைசுரமாக தான், அதுக்கு ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. நம்ம அதை வந்து நெக்லெக்ட் பண்ணிட வேண்டியது, அதை வந்து ஒன்றுமே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதை நம்ம அப்படியே விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்மளுடைய கவனம் எங்கன்னுன்னா இங்கே தான் இருக்குது. அப்போ நம்ம அகமே வந்து அகத்தை புறக்கணிக்கிறது மூலமாக தான் அது ஆரோக்கியமாயிடும். இப்போ விடுதலைங்கிறதுன்னு சொல்கிறாங்கன்னா எல்லாத்தையும் அப்படி விட்டுறது தான், அங்கே ஒன்றும் செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் விட்டுறதுக்கு பேர் தான் விடுதலை. விடுதலைங்கிறது எதையோ நம்ம ஒரு பெரிய நேட் ஒரு பெரிய ஒரு ஸ்டேட் ஒரு அனுபவம் ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸுங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். உண்மையில் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வருதோ அத்தனையும் விட்டுட்டு போகிறதுக்கு பேர் தான் விடுதலைங்கிறது. எதையோ கையில் பிடிச்சி வச்சுக்கிறது இல்லை. நம்ம எதையோ ஒரு நல்ல அனுபவத்தை கையில் பிடிச்சி வச்சுக்கிறோன்னே நினச்சிக்கிட்டு இருக்கோம். விடுதலைன்னு சொன்னால் முக்தி மோட்சம்னு சொன்னால் ஒரு நல்ல அனுபவத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கோங்கிற மாதிரி. உண்மையிலே எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறதுக்கு பேர் தான் விடுதல். அது எங்கே எதை விட முடியும்னு சொல்லி சொன்னால் நம்ம நிழலை தான் விட முடியும், நம்முடைய அகத்தை தான் விட முடியும். அந்த அகத்தில் வந்து இதை சரி பண்ணுறேன் அதை சரி பண்ணுறேங்கக்கூடிய அந்த புத்தி அறிவுன்னு சொல்லி அந்த அகத்தை டீல் பண்ணிச்சுன்னு சொல்லி சொன்னால் அதையுமே அகத்தோடு தான் சேர்த்துறணும். அதுக்கு வந்து ஒரு மேட்டரே கிடையாது, அதை அப்படியே விட்டுட்டோன்னு சொல்லி சொன்னால் அந்த அகம் வந்து தன்னைத்தானே சரி பண்ணிக்கிடும். அது வந்து ஒரு பிரச்சனை இல்லாமல் ஒரு உலகமாக மாறிடும். அது வந்து சரியான உலகமாக மாறும் பொழுது தான் அது வந்து புற உலகத்தை டீல் பண்ணுறதுக்கும் அது வசதியாக இருக்குது. இப்போ நம்ம அந்த அகத்தையும் புறத்தையும் நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் ஒரு பேலன்ஸ்டான லைஃப் நம்ம வந்து வாழ முடியும், ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு லைஃப்பாக இருக்க முடியும். இப்போ இது சம்மந்தமாக நாம் வந்து கொஞ்சம் ஒரு கேள்வி பதில் பாணியில் நம்ம கொஞ்சம் சிந்திச்சோம்னு சொன்னால் இதில் ஏதாவது நுணுக்கங்கள் வேறு ஏதாவது நம்ம கேப் எதுவும் விழுந்துட்டுன்னு சொன்னால் அதை கொஞ்சம் ஃபில்அப் பண்ணிக்கிடலாம். அதனால் இதை நம்ம வந்து கொஞ்சம் கேள்வி பதிலாக சிந்திப்போம். அதனால் நீங்கள்